நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. அபாய வலயமாக மாறிய மட்டக்களப்பு. நாடு பாரதூரமான அனர்த்தத்தின் விளிம்பில். ஆரிய நெருக்கடியில் இலங்கை. ஜனாதிபதி எடுக்கவுள்ள முக்கிய நடவடிக்கை. ஹட்டனை உலுக்கிய கோர விபத்து. ஒருவர் பலி, 16 பேர் படுகாயம். நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவர்லியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணம், களுத்துறை, குருநாகில், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல பிரதேசங்களில் இரவு அல்லது மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில பிரதேசங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் பிரதேசங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1300 பேருக்கு ஒமிக்ரோன் வைரஸ் தொற்றுள்ளதென சந்தேகிக்கப்படுவதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கே சுகுணன் தெரிவித்துள்ளார். 40 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் கொரோனா தடுப்பு செயலணி கூட்டம் நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் கே சுகுணன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாடு பாரதூரமான அனர்த்தம் ஒன்றின் விளிம்பில் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கு ரணவக்கு தெரிவித்துள்ளார். இதனால் ராஜபக்ஷவாதம் கூறும் உபதேசங்களை தொடர்ந்தும் கேட்காது மக்கள் உடனடியாக இந்த பிரச்சினையில் தலையிட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். சிங்கள இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் எழுச்சி பெறும் காலம் வந்துள்ளது. அந்த மக்கள் எழுச்சியானது அமைதியான முறையிலும் அகிம்சை வழியிலும் இருக்க வேண்டும். இவ்விதமாக இலங்கை அரசால் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முடியாது. பொதுமக்கள் இந்த பிரச்சினையில் தலையிடுவதை தொடர்ந்து தாமதம் செய்தால் அந்த பிரச்சினை மேலும் உக்கிரமடைய காரணமாக அமையும் என சம்பிக்கரணவக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை அடுத்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிரதான வர்த்தகர்கள் மற்றும் தொழிலதிபர்களை உள்ளடக்கிய வர்த்தக சபை விரைவில் உருவாக்கப்படவுள்ளதென தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் வர்த்தக சமூகம் தமது பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைக்க முடியும் என குறிப்பிடுகின்றது. மேலும் நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கும் உள்ளூர் கைத்தொழில்களை மேம்படுத்துவதற்கும் தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கும் இது நாட்டின் வர்த்தகத்துறையின் அபிவிருத்திக்கு பெரிதும் உதவும் என நம்பப்படுகின்றது. ஹட்டன் விக்கோயா சலங்கை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளதுடன் 16 பேர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று காலை ஆடை தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வழிவிட முற்பட்ட போதே குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்தில் 17 பேர் பயணித்த நிலையில் 16 பேர் பணியாளர்கள் படுகாயமடை ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஹட்டன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் நிலைமாற்று காலநிதி செயற்பாடுகளில் தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஜெனீவா கூட்டத்தொடர் பீதி தொற்றுக்கொண்டதை எடுத்துக்காட்டும் வகையில் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து கலந்துரையாடிய சம்பவம் பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்காவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்பிலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சர்வதேச நியமனங்களுக்கு அமைய திருத்தும் செயற்பாடுகள் தொடர்பிலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் எடுத்துரைத்துள்ளார்.
சர்வதேச பிணைமுறை கடனை திருப்பிச் செலுத்துவதை தாமதப்படுத்துவது மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையொன்றை எட்டுவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் உதவியை பெறுவதற்கு அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தணிப்பதற்கான அனைத்து வழிவகைகள் குறித்தும் ஆராய்ந்து வருவதாக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் செலுத்த வேண்டிய சர்வதேச பிணைமுறை பத்திரங்கள் உள்ளன. எனவே நாங்கள் அவர்களுடன் பேச்சு நடத்தி வருகின்றோம். அதனைவிட எங்களிடம் கடன் வழங்கியவர்களும் உள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவசர சாத்திரை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நீர்வாசன அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கம்பளியில் நடைபெறவிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். சத்திர சிகிச்சை காரணமாக பிரதமரால் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் பிரதமரின் வாழ்த்து செய்தியை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரதமருக்கு கொழும்பு நவலோக வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எந்தவித சத்திர சிகிச்சையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவருடன் அவரது தந்தை நவலோக வைத்தியசாலைக்கு நோயாளி ஒருவரை பார்க்க சென்றதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பிரதான 10 பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இதனால் அங்கு வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் பல மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிக நாடு முழுவதும் பல பாடசாலைகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். கல்வி மற்றும் சுகாதார அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாதுகாப்பதற்குரிய வேலைத்திட்டங்கள் இன்மையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் தற்போது பதிவாகியுள்ள கோவிட்-19 நோயாளர்களில் 90% ஒமிக்ரான் வைரஸ் தொற்றினால் பீடிக்கப்பட்டுள்ளதை ஆய்வக அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 100% அதிகரிக்கும் என எச்சரித்துள்ள சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன அதனை நாட்டின் சுகாதார கட்டமைப்பினால் நிர்வகிக்க முடியாமல் போகும் ஆபத்து உள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் இதனை நிராகரித்துள்ள சுகாதார அமைச்சர் கிகலி ரம்புக்வெல்ல எந்தவொரு புதிய விகாரமடைந்த வைரஸும் நாட்டிற்குள் பிரவேசிக்குமாயின் அதனை கட்டுப்படுத்தும் திறன் சுகாதார கட்டமைப்புக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் காரணமாக இலங்கையில் தொற்றுக்குள்ளாகும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. அபாய வலயமாக மாறிய மட்டக்களப்பு. நாடு பாரதூரமான அனர்த்தத்தின் விளிம்பில். ஆரிய நெருக்கடியில் இலங்கை. ஜனாதிபதி எடுக்கவுள்ள முக்கிய நடவடிக்கை. ஹட்டனை உலுக்கிய கோர விபத்து. ஒருவர் பலி, 16 பேர் படுகாயம்.